டீ கடையில எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டுருக்கோமே, இப்ப மீன்ல பஜ்ஜி செஞ்சு சாப்பிட போறேன், நல்லா இருக்கா? ஆமா, டெய்லி பஜ்ஜி என்ன கேள்வி, முதல் தடவை மீன் பஜ்ஜி சாப்பிட போறேன். ஏன் செய்ய போறோம்ல, பாப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. வெல்கம் டு வில்லேஜ் கலர்ஃபுல் குக்கிங். இன்னைக்கு நாங்க மீனை வச்சு பச்சை செய்யலாம்னு இருக்கோம், அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம், வாங்க வாங்க பார்க்கலாம். செதுரு செதுக்குனப்பலாம் அதில் போடுவோம் மச்சான். ம், ஆமாம். ஆ, இங்கே இருக்குன சூட மீன் இருக்குன பேர் வந்துச்சு இருக்கு, தெரியலையே. சூடாகவே இருக்குமோ? மீன் பஜ்ஜி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பச்சை மாவு ரெடி பண்ணிக்கிடுவோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் கடலை மாவு ஃபர்ஸ்ட் போட்டுக்கிடுவோம். கடலை மாவு கூட கொஞ்சம் கம்மியா அரிசி மாவு எடுத்துக்கிறோம். அப்படியே காரத்துக்கு அப்படியே காஷ்மீர் மிளகா அப்படி எடுத்துக்கிறோம். அப்படியே கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அப்படியே இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாவு மட்டும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இதில் தண்ணி ஊற்றி நான் ரெடி பண்ணிக்கிறோம் மாவை. தண்ணி இன்னும் மீனை நல்லா கிளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு, இப்போ மீனை பொறிக்க வைக்க ரெடி பண்ணிக்கிடுவோம். லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். பையா, நீ சொன்ன மாதிரி வந்துட்டேன் பையா, கடைக்கல்ல தான் நிக்கிறேன். வந்துட்டேன் பையா, இங்க லைமா போட்டு நிக்கிது பையா, நம்ம போட்டு எது பையா? சரி பையா, சரி பையா. ஆ, எடுத்துட்டு வந்துட்டேன் பையா, சாக்குல தான் இருக்கும். நம்மளுக்கு சாப்பாடு எல்லாம் தேவையில்லை, ரெண்டு பிரான் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு போவோம் பையா வரையில. சரி பையா. மீனை பிடிக்கிறதுக்கு இப்போ சட்டி வச்சுக்கிடுவோம். செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய், மசாலா போட்ட மீனை பஸ் பொறிச்சு எடுத்துக்கிடுவோம்.
மீன் பெருசா இருக்கிறதுனால லைட்டா பொறிச்சு எடுத்துக்கிடுவோம். மீன் வந்து அரைவேக்காடு பொடி செடியா இருக்கு. இது அப்படியே பச்சை மாவுல முக்கி எண்ணெயில போட்டுக்கலாம். நீ உன் பாட்டை கேட்டுமா பெரிய பிரச்சனை போச்சு பையா. இங்க வேமா வா பையா. நீங்க ஓகே பையா. ஓகே பையா. ஓகே பையா. ஹலோ பையா. ஹலோ பையா. நம்ம சிப்பி. நாங்களும் விருப்பி பையா. பையா இப்ப எங்க இருக்க நீ? பையா காலையில தமிழ் பையன் நிக்க சொல்லிட்டு போனா அந்த இடத்துல நிக்கிடு. சொல்லு நான் வரேன் பையா. மழை கடற்கரை வச்சு சென்னை நெப்புக்குள்ள உட்காந்து பையா. ஆமா பையா. ஓகே பையா கொஞ்சம் சீக்கிரமா வா பையா. ஓகே பையா. நம்ம ஒர்க்கு சொல்லியிருந்தோம்ல நம்ம ஏன் போகல பையா? காலையில ஒர்க்கு தான் வந்தேன். ஒரு தமிழ் பையா பிரச்சனை கூட்டிட்டு. யாரு என்ன பிரச்சனை ஆச்சு பையா? உங்கதான் பிரச்சனையே. நம்ம பொருள் கொண்டு வர சொல்ல சேஃப்டியா பையா? தமிழ் பையா என்ன அடிச்சு புழுந்து போயிட்டு. ஓகே பையா. கேர்ஃபுல் கேர்ஃபுல்.
யார் யா நீ? நம்ம ஊரு எப்பே ப்ரோ. அவன் யாரு? அவரு நம்ம தமிழ்நாட்டுக்கு வேலை பார்க்க வந்த புது பையன். அவன் யாரு இங்க வர வச்சது? அங்கதான் அவனை வேலை பார்க்க இங்க வர சொன்னோம். அப்படியா? அப்ப நீ எந்த ஊரு? நம்ம 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 யூபி தான். சரி சரி சரி. நீ என்ன வளாகுற? நம்ம எல்லா எல்லா வேலையும் நம்ம பார்ப்போம். நம்ம வந்து மார்க்கெட்டிங் மை. என்ன மார்க்கெட்டிங் பண்றீங்க? இப்ப நீங்க குக்கிங் இது சமையல் பண்றீங்கல்ல? ஆமா. அதை நீங்க காய்கறி கடைக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2000 ஆகும். மொத்த செலவு 2000 வரும். ஓகே. இதே நீங்க எங்க கிட்டே பட்ஜெட் பண்ணும் போது நாங்க வெறும் 900 பாதி விலையில உங்களுக்கு தரோம். பாதி விலையில கொடுத்தா 900 மச்சான். டேய் பாதி விலைன்னு சொல்லிட்டு இப்ப இங்க தூப்பிட்டு கொடுத்தானா? இல்ல இல்ல, நம்ம நம்ம ராஜஸ்தான்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம். குறைந்த விலையில தரமான உங்களுக்கு நாங்க வந்து தந்துட்டு இருக்கோம். அதையும் பண்ண ஆரம்பிச்சியாடா? அவ தமிழ்நாட்டுல எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சியலாப்பா? நாளைக்கு கூட ஒரு 5 பேரை நான் இறக்க போறேன். நாளைக்கு யாராவது வர்றது? நாளைக்கு நாளைக்கு நம்ம நம்ம கிட்ட நம்ம யூபில இருந்து ஒரு 5 பேர் பையன் வரான். அப்படியா? எவ்வளவு சம்பளம் அவங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய். ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் சம்பளம் ஆகுவாங்களா? அவங்களுக்கு 200 ரூபாய். நம்ம ராஜஸ்தான்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். குறைந்த விலையில நம்ம காய்கறி வந்து உங்களுக்கு தந்துக்கிட்டு. இவன் தான் அந்த யூபிக்காரன், இந்த இந்திக்கார பயில எல்லாம் வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காண்டா. இவனை கூட அவன் தான் வேலைக்கு எடுத்திருக்கான். இவனை கூட வந்து வேலைக்கு எடுத்திருந்தான். ஆமா. உன்னைத்தானே நான் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன ஆச்சு? ஆமா, நீ இருக்கிற உங்க உங்க ஸ்டேட்ல இருந்து எல்லாத்தையும் இறக்கிற, அப்ப இங்க இருக்கிற அப்புறம் வேலை இல்லாமல் தெரியுமே. என்னென்ன உனக்கு வேலை வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன் எல்லா வேலையும். சரி, எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவ வந்தா? மற்ற நம்ம இவனுக்கெல்லாம் நான் வந்து 150 ரூபா போட்டு தந்துக்கு. சரி, உனக்கு ஒரு கூடை போட்டு ஒரு 200 ரூபா தரேன். சேர்த்து போட்டு 200 ரூபா தருவாங்க பாருங்கண்ணே. ஏன்னா நான் 1000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன்டா. அதனாலதான் உங்களுக்கு வந்து உங்க வேலையே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எங்க ஊர் விலைவாசி வேற, உங்க ஊர் விலைவாசி வேற. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க சம்பளம் வாங்க முடியும். நீ என்ன பாய் 1000 ரூபா சம்பளம் வாங்குறேன்? நம்ம யூபில இருந்து நம்ம ஒரு 5 பேர் இறக்குறோம். அவனுக்கெல்லாம் வெறும் 100 ரூபா. என்னோட அண்ணன் தம்பி சித்தப்பா எல்லாரும் அவ்வளவுதானே? இனிமே தமிழ்நாட்டில் 1000 ரூபா சம்பளம் வாங்கின மாதிரி தானே? அவ்வளோதான். இவங்க வந்து சம்பளத்துக்குலாம் குறைச்சி விட்டாங்கன்னா யாரும் சம்பளம் கூட வாங்க முடியாது. இப்போ இவங்களை என்ன பண்ணலாம்? ரெண்டு பேர்த்தையும் ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். இங்கே தான் சிட்டா ஊருக்கு கிளம்புங்க. ரெண்டு பேரும் அப்போ நம்ம சாப்பாடு போட்டு அனுப்பி விட்டுருவோம். பேசாம சாப்பிடு இல்லாடா. ஒரு 200 ரூபா இருந்தா இருந்தாடா. இங்கே காசியா கட்டு பச்சி இதெல்லாம் கிடையாது. மீன் பச்சியும் கஞ்சியும் இருக்கு. சாப்பிடுவீங்களா? இந்த பையில அப்படி காமிக்கணும். மீன் வளனே? மீன் வள இது எங்கடா புடிச்சதை கூட என்ன இது பண்ணாம வச்சிருக்கேன். கருவாடா பச்சின அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கான ட்ரெயின்ல. மீன் வளைய கிளீன் பண்ணாமலே ஓடியாந்துருக்கான. அவன் என்ன பையா சாப்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு பையா. நம்ம ஊர்ல வெறும் சப்பாத்தி குருமான சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு பையா. இங்க கஞ்சி மீன் பத்தி சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கு. இதோட சாப்பாடுலாம் பயங்கரமான நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அதை சாப்பிட்டு பாரு பையா. டீ கடையில மிளகா பத்தி வாழைக்காய் பத்தி எல்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஆனா ஃபர்ஸ்டே மீன் பத்தி சாப்பிட்றேன். வேற லெவல இருக்கு. வித்து கஞ்சியோட சாப்பிட்றேன். அருமையா இருக்கு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப வித்தியாசமா டேஸ்டா இருக்கு. ஃபீல உணர்றேன்.